ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். மனிதராக பிறந்த நாம் இந்த உலகை விட்டு செல்கின்ற போது எழுத்து, வாரிசு, வீடு என்ற மூன்றில் ஏதாவது ஒன்றை இந்த பூமியில் விட்டுட்டு போகணுங்க. ஒருவன் மறைந்த பின்னரும் அவனது பெயரை சொல்லிக் கொண்டிருப்பது இந்த மூன்று மட்டும்தாங்க. ஒருவரின் பூர்வ புண்ணிய பலனாகவே ஒருவருக்கு குழந்தை பிறக்குது. ஒருவருக்கு குழந்தை பிறந்த உடனே கோடீஸ்வர யோகம் அடிக்குங்க. அது தந்தையாருக்கு உழைச்சு கொடுக்க வந்த பிள்ளைங்க. இன்னொருவருக்கு செல்வாக்குள்ள இடத்தில் குழந்தை பிறக்கும். அது அவர்களை ஓட்டாண்டியாக்கி செல்வத்தை கொண்டு செல்வதற்காக பிறந்த பிள்ளை. இதை நாம் ஜாதகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவா ஒரு குழந்தை பிறக்கும் போது அது கைகளை சிக்கன்று மூடிக்கொண்டு இருந்தால் அது சிக்கனமான பிள்ளைங்க. கைகளை விரித்து கொண்டு இருந்தா அது செலவாளி பிள்ளை. கைகளை எண்ணுவதை போல் வைத்து கொண்டு பிறந்தால் அது வரவு செலவுகளை கணக்கிடும் பிள்ளைங்க. பொதுவா ஒவ்வொரு வருடத்திலும் குழந்தை பிறந்த தினத்தில் பலருக்கும் அன்னதானம் செய்யணுங்க. இது குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சகல தோஷங்களையும் நீக்கும். குழந்தைக்கு பாலாரிஷ்டம் வராம காப்பாத்துங்க. துஷ்ட கிரகங்களை குழந்தையின் அருகே வராமல் காப்பாற்றும். ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தையை இரவு நேரத்தில் தூக்கி கொண்டு வெளியே போக கூடாது. அப்படி செல்ல நேர்ந்தால் வீட்டிற்கு வந்தவுடன் சாம்பிராணி தூபம் காட்டணுங்க. ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் தாய்க்கு மட்டும் 10 நாள் தீட்டு உண்டுங்க. தந்தைக்கு தீட்டு கிடையாது. தந்தை குளித்தவுடன் தீட்டு நீங்கிரும். ஒருவனுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அவனது தாய் தந்தை இருவருக்குமே 10 நாள் தீட்டு உண்டுங்க. உங்க குழந்தை பிறக்கும் போது கைகளை எப்படி வச்சுக்கிட்டு பிறந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.